வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎல்ல இருந்தாங்க நமக்கு ரெக்குயர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 46,000லேருந்து 1,00,000 வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலர் பணி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனே கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 10 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நமக்கு வந்து 4 types வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீஃப் ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர் சொல்லிட்டு நமக்கு 4 types கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பயோடேட்டாவை நம்ம ரெடி பண்ணி அதோட அவங்க கேட்குற ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட்டு, சேலரி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு காப்பி எடுத்து அந்த பயோடேட்டா கூட வச்சு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லியிருக்க அதே அட்ரஸ்க்கு லாஸ்ட் டேட்டு என்னன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. February 10 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டுமே. இங்கே நம்ம குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைமாக பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி, அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா அனதர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி, ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் பேச்சுலர் அண்டு அப்ளைட் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் பிடெக் செல்லுலஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அதுவும் இல்லைன்னா ஃபுல் டைம் எம்எஸ்சி பல்ப் அண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனே, அதுவுமே நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்புறம் ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55-57 வரைக்குமே நமக்கு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 90,000லேருந்து 118,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க, இதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 55-57 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 78,000 to 1,00,000 வரைக்குமே கொடுக்குறாங்க, இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஃபுல் டைமில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ், அப்புறம் பிஏ மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ மார்க்கெட்டிங் ஃபுல் டைம் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் ஃபஸ்ட் கிளாஸ் எம்பிஏ மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே 55-77 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 66,000 to 76,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
February 10 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.